அதற்கு இங்கு பாண்டிய நாட்டில் இவை மூன்றும் பசி பிணி பகை போன்ற இவை மூன்றும் தலைவைத்துப்படுத்த பல நாட்களாகிவிட்டது என்று கூறுகிறார். உடனே மன்னர் கூறுகிறார், அமைச்சரே, பொய்யா மொழியினரை முதலில் நமது நகரத்தை சுட்டிக்காட்டும், அதற்கு பிறகு வேறு நாடுகளுக்கு சென்று பார்க்கட்டும் என்று கூறுகிறார். அமைச்சர் வள்ளுவரையும் அழைத்துக் கொண்டு நகரத்திற்கு செல்கிறார். காட்சி இரண்டில் நாம் அதைத்தான் பார்க்க இருக்கின்றோம். அமைச்சரும் ஒரு காவலரும் வள்ளுவரும் நகரத்தை சுற்றி பார்ப்பதற்காக செல்கிறார்கள். செல்லும்போது ஒரு அன்ன சத்திரம் வருகிறது. அமைச்சர் வள்ளுவர் கூறுகிறார், வள்ளுவர் பெருமானே, அங்கே பாருங்கள், மக்கள் பசி என்பதை அறியாமல் இருப்பதற்காக பெருஞ்சோறு வழங்கும் திட்டம் மூலமாக இங்கு மக்கள் அனைவரும் வாயார வயலார உண்டு உண்பதற்கான ஏற்பாடுகள் மன்னர் செய்திருக்கிறார். இங்கு மட்டுமல்ல, நாட்டின் எல்லா இடங்களும் இப்படிப்பட்ட அன்னசத்திரங்கள் இருக்கின்றது என்று கூறுகின்றார். பின்பு அங்கிருக்கக்கூடிய மருந்து சாலையை காண்பித்து, அங்கே பாருங்கள், நோயுற்ற மக்கள் சாரசாரையாக மருந்து சாலையில் சென்று மருத்துவம் பார்த்துவிட்டு வெளியே வரக்கூடிய காட்சி அதான். இங்கு பாண்டிய நாட்டில் நோயில் விழாமல் இருப்பதற்காக சிறந்த மருத்துவர்களை கொண்ட மருத்துவ சாலைகள் நாடெங்கும் காணப்படுகிறது என்று கூறினார். பாருங்கள், நாம் இனி ஆயுத சாலைக்கு செல்வோம் என்று கூறுகிறார். ஆயுத சாலைக்கா என்று கேட்டார் வள்ளுவர். அதற்கு, ஆம், பாண்டிய நாட்டின் படைப்பெருமை உலகுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். ஆயுதங்களும் வீரர்களின் திறமையும் மிக பரவலாக உள்ள நாடு பாண்டிய நாடு என்று பெருமையுடன் கூறினார். காட்சி மூன்று, வள்ளுவர் வருகிறார். மன்னர் கூறுகிறார், வருக வருக, பாண்டிய நாடு முழுவதையும் சுற்றி பார்த்து விட்டீர்களா என்று கேட்கிறார். நகரத்தை மட்டும் சுற்றி பார்த்ததே எனக்கு போதுமென்றாகிவிட்டது என்று கூறுகிறார். மக்கள் பசியாக உண்பதற்காக பெருஞ்சோறு எல்லா இடங்களிலும் வழங்குவதை பார்த்தீர்களா என்று கேட்கிறார். ஆம், பார்த்தேன், மக்கள் பசியாறுவதற்காக பெருஞ்சோறு வழங்குவதை கண்டேன் என்று கூறுகிறார். அது மட்டுமல்ல, மக்கள் மருத்துவ சாலைக்கு சென்று நோய்க்கு மருத்துவம் பார்ப்பதையும் எண்ணற்ற ஆயுதங்களை உள்ள ஆயுத சாலையும் கண்டேன் என்று கூறுகிறார். நீங்கள் கூறியது போல பசியும் பிணியும் பகையும் இல்லாத நாடு நம் பாண்டிய நாடு என்பதை நீர் புரிந்து கொண்டீரா என்று கேட்கிறார். அதற்கு வள்ளுவர் கூறுகிறார், மன்னா, இவ்வளவு நாள் நான் இதை பார்க்காமல் இருந்தேன், இப்பொழுதும் இதை பார்க்காமல் இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று நினைக்கின்றேன் என்று கூறினார். எல்லாரும் ஆச்சரியத்துடன் வள்ளுவர் பெருமான் என்ன கூறுகிறார் என்று திகைப்புடன் பார்த்தனர். பெருஞ்சோறு வழங்கும் காட்சியை கண்டதும் வருத்தப்பட்டேன். இவ்வாறு நாடெங்கும் பழகுவதாக கூறியதும் நடுங்கிவிட்டேன். மக்கள் பெருஞ்சோறு வாங்கி செல்லும் காட்சி, மக்கள் பசி பசி என்று ஓலமிடக்கூடிய காட்சி அல்லவா நமக்கு உணர்த்துகிறது என்று கூறினார். மேலும் தெருவுக்கு தெரு மருந்து சாலை இருப்பதாக அமைச்சர் கூறினார். இது பிணியின்மையாக காட்டுகிறது, மக்களின் நோயுற்ற நிலையையே இது காட்டுகிறது. நோயுற்ற மக்கள் மருந்து சாலைக்கு சென்று மருந்து வாங்குவதை தான் இது காட்டுகிறது. அதே போல் ஆயுத சாலைக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய ஆயுதங்களின் திண்மையை பார்க்கும் போது பாண்டிய நாட்டுக்கு பகைவர்களின் அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கின்றது என்று தான் தோன்றுகிறது என்று வள்ளுவர் பெருமான் கூறுகிறார். இதை கேட்டதும் தங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கிறார்கள். அதற்கு வள்ளுவர் தெளிவாக கூறுகிறார், உழைக்கும் மக்கள் பசியால் வாழக்கூடிய நிலைமை இருந்தால் அது ஊராள்வோரின் குற்றமல்லவா, மருத்துவ சாலைகளில் சென்று மருந்து வாங்கி செல்வதால் உடல் நலனை பேணாமல் இருப்பது எப்படி சரியாகும்,
அதேபோல் பகைவருடன் நட்புடன் இல்லாமல் அவர்களை எதிர்ப்பதற்காக ஆயுதங்களை செய்வதால் என்ன பயன் என்று கூறினார். ஆகவே மன்னா, சோறு வழங்காமல் பசியற்று இருக்கக்கூடிய நாட்டையும், பகைவருடைய பயம் இல்லாமல் இருக்கக்கூடிய நாட்டையும், நோய் நொடி இல்லாமல் இருக்கக்கூடிய நாட்டையும் தான், தென்பாட்டி நாட்டை தான் நான் காண ஆசைப்படுகிறேன். நான் திரும்பி வரும்போது அப்படிப்பட்ட நாடாக இது இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று கூறினார். இந்த பாண்டிய நாட்டை நல்லொரு நாடாக நான் பார்ப்பேன் என்று கூறி விடைபெற்று செல்கிறார் வள்ளுவர். நல்ல நாடு என்ற தலைப்பில் அமைந்துள்ள நாடகத்தை கேட்டீர்களா? அதனுடைய முக்கியமான கருத்துக்களை தற்போது கேட்டீர்கள். இனி ஒரு நல்ல நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் கூறினார் என்பதையும் நாம் இங்கு கேட்டோம். இனி உங்களுடைய பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை பார்ப்போம். முதல் செயல்பாடு என்ன? நோய் நாடி, நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். இக்குறளை கட்டுரை கருத்தோடு இணைத்து விவாதியுங்கள் என்ற செயல்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது. அன்பான மாணவர்களே, நம்முடைய நாடகத்தில் இந்த திருக்குறளின் பொருள் வருவது போன்ற நிகழ்ச்சி நம்முடைய பாடப்புத்தகத்தில் இருக்கிறது. அதை நீங்கள் கண்டுபிடித்து எழுதி உங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்பி கொடுக்கவும். இரண்டாவது செயல்பாடை பாருங்கள். நாடகத்தை இலக்கிய மந்திய நிகழ்ச்சியில் நடிகர்கள் என்ற ஒரு செயல்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் வீட்டில் இருந்து நீங்களே மன்னராகவும் திருவள்ளுவராகவும் வாயு காவலராகவும் மற்றவர்களாகவும் இருந்து கொண்டு ஒரு தனியார் நடிப்பை நடித்து நீங்கள் பயிற்சி மேற்கொள்ளவும். நாடகத்தின் ஏதாவது ஒரு காட்சியை கதையாக மாற்றி எழுத கூறப்பட்டுள்ளது. கதையாக எப்படி மாற்றி எழுது? கதை எழுதும்போது நமக்கு என்ன செய்ய வேண்டும்? மிக அழகாக எழுத வேண்டும். அதற்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம். அதனுடைய தொடக்கம் இருக்க வேண்டும், முடிவு இருக்க வேண்டும், எளிமையான சொற்கள் இருக்க வேண்டும். நான் தற்போது ஒரு பகுதியை, இந்த நாடகத்தின் ஒரு பகுதியை கதையாக மாற்றி நான் உங்களுக்கு இப்போது கூறுகிறேன். நாடகத்தில் இடம்பெறும் காட்சி இரண்டு, தெரு என்னும் பகுதி கதையாக மாற்றப்பட்டுள்ளது. பாண்டிய மன்னரின் கட்டளைப்படி திருவள்ளுவரை அமைச்சரும் ஒரு காவலரும் அழைத்து வந்தனர். அவர்கள் நடந்து வந்த வழியில் ஓர் அன்னசத்திரத்தில் சோறு வாரி வாரி வழங்கி கொண்டிருந்தனர். நகரத்தில் மட்டுமல்ல, பாண்டிய நாடு முழுவதும், ஊருக்கு ஊர், தெருவுக்கு தெரு இதுபோல்தான் நடக்கிறது. எங்களது பாண்டிய நாட்டில் பசி என்று யாரும் சொல்லக்கூடாது என்று மன்னரின் பெருமை பேசினார் அமைச்சர். அவர்கள் நடந்து வந்து கொண்டிருந்த போது ஒரு மருத்துவ சாலையின் உள்ளே இருந்து மக்கள் பெருங்கூட்டமாக வந்து கொண்டிருந்தனர். எங்கள் நாடு முழுவதும் மருந்து சாலைகள் நிறுவப்பட்டுள்ளன. பாண்டிய நாட்டு மருத்துவர்களின் கண்காணிப்பில் இனிமேல் நோய்பிணிகள் வராது என்று பீட்டினார் அமைச்சர். அத்துடன் விடவில்லை அவர், எங்கள் ஆயுத சாலைக்கு வாருங்கள், பாண்டிய நாட்டின் படைப்பெருக்கம், போர்க்கருவிகளின் திண்மை, எங்களது வீரர்களின் வலிமையை உலகமே நன்றாக அறியும், பகை எங்களது நாட்டை சேர்வதில்லை என்று கூறி விடாப்பிடியாக திருவள்ளுவரை ஆயுத சாலைக்கு அழைத்து சென்றார். அன்பான மாணவர்களே, நாடகத்தின் ஒரு காட்சியை கதையாக மாற்றியதை தான் தற்போது பார்த்தோம். இதே போல் மற்றொரு காட்சியை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கதையாக மாற்றி எழுதி உங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்பி கொடுக்க வேண்டும். கதை எழுதும்போது கவனிக்க வேண்டியவை, கதையில் கருத்து இருக்க வேண்டும், சொல்லலகு இருக்க வேண்டும், கதைக்கேற்ற சொற்களையும் வாக்கியங்களையும் வார்த்தைகளையும் நாம் என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும், கருத்து தெளிவிருக்க வேண்டும், எழுத்து பிழையின்றி மிக அழகாக எழுத வேண்டும். உங்களுடைய பாடபுத்தகத்தில் இருக்கக்கூடிய நல்ல நாடு என்ற நாடகத்தில் இருக்கக்கூடிய வேறொரு காட்சியை நீங்கள் கதையாக எழுதி உங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்பி கொடுங்கள். அடுத்த செயல்பாடு என்னன்னு பாருங்கள். அடுத்த செயல்பாடு, ஒரு நல்ல நாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகின்றார் என்று ஒரு செயல்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது. நம்முடைய நாடகத்தின் இறுதியில் வள்ளுவர் கூறுகிறார் ஒரு நாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று, மிக அழகாக கூறுகிறார். அதை உங்களுடைய இந்த நாடகத்தை வாசி. அன்பான எனதர்மை மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஐந்தாம் வகுப்பு தமிழ் ஏற்றி பாடப்புத்தகத்தில் மூன்றாவது பாடத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். அதில்
நாம் இன்று முல்லைக்கு தேர் என்ற பாடப்பகுதியை படிக்க இருக்கின்றோம். நாம் பாடப்பகுதிக்குள் நுழைவதற்கு முன்பாக ஒரு சிறிய காணொளியை காணுங்கள். முல்லைக்குத்தேர் இயற்கை வளம் நிறைந்த மலை பரம்பு மலை. அந்த மலையைச் சுற்றி அழகான 300 ஊர்கள் இருந்தன. அதனை பரம்பு நாடு என்று அழைத்தனர். பரம்பு நாட்டை பாரி என்ற அரசர் ஆண்டு வந்தார். அவர் தமிழ் மீது பேரன்பு கொண்டிருந்தார். புலவர்களை மதித்து போற்றினார். தன்னை நாடி வந்தவர்களுக்கு இல்லை எனாது வாரி வழங்கினார். வள்ளல் பாரி என்று அவரை எல்லோரும் புகழ்ந்தார்கள். அவர் புகழ் உலகெங்கும் பரவியது. ஒரு நாள் பாரி ஏதோ யோசனையுடன் அரண்மனையில் உலாவிக் கொண்டிருந்தார். அப்போது தேரோட்டி அங்கு வந்தான். அரசனை பணிவாக வணங்கினான். தேரோட்டியே, உன் வருகைக்காகத்தான் காத்திருந்தேன். நம் நாட்டின் மலைவளம் காண விரும்புகிறேன். இப்போதே புறப்பட வேண்டும் என்றார் பாரி. புறப்படுவோம் அரசே என்றான் தேரோட்டி. தேரோட்டி முன்னே செல்ல பாரி பின்னால் வந்தார். அரண்மனை வாயிலில் அலங்கரிக்கப்பட்ட அழகான தேர் இருந்தது. அதில் வலிமையான குதிரைகள் பூட்டப்பட்டு இருந்தன. அரசர் பெருமிதத்துடன் தேரில் ஏறி அமர்ந்தார். தேரோட்டி, தேரை செலுத்து என்றார். தேர் வேகமாக செல்லத் தொடங்கியது. சிறிது நேரத்தில் தலைநகரம் அவர்கள் கண்ணுக்கு மறைந்தது. மலைப்பாதையில் தேர் ஏறத் தொடங்கியது. தேரோட்டி, தேரை மெல்ல செலுத்து. வளமான பரம்பு மலை எவ்வளவு அழகாக காட்சி தருகிறது. இதன் அழகை காண கண்கோடி வேண்டுமே. ஆட்சியை துறந்து இங்கேயே இருந்து விடலாம். இந்த இயற்கை சூழலில் என் உள்ளம் புத்துணர்ச்சி பெறுகிறது. இங்கே என்ன அமைதியான சூழல்! எங்கும் பசுமை நிறந்து பலமாக காட்சியளிக்கிறதே என்றார் பாரி. ஆம் அரசே, இந்த மலைவளம்தான் நம் நாட்டிற்கு வற்றாத செல்வத்தை தருகிறது என்றான் தேரோட்டி. அருவி கொட்டும் ஓசை உன் செவிகளில் வீழ்கிறதா? அரசே, என் செவிகளிலும் வீழ்கிறது. ஆ, என்ன சுவையான அருவி நீர்! இதன் சுவையை புகழ்ந்து பாடாத புலவர்களே இல்லையே. இந்த அருவி நீரை குடிப்பவருக்கு தேனும் துவர்க்குமே. தேரோட்டி, இனிமேல் தேர் அசைந்து மெல்ல செல்லட்டும். தேரில் கட்டியுள்ள மணிகளை எடுத்துவிடு. அப்படி செய்கிறேன் அரசே என்ற தேரோட்டி மணிகளை எடுக்கிறான். எதற்காக மணிகளை எடுக்க சொன்னேன் தெரியுமா அரசே? தேரின் மணியோசை கேட்டு இங்குள்ள உயிர்கள் அஞ்சும். அவற்றின் தனிமைக்கு எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது. அதனால் தானே தேரின் மணிகளை எடுக்க சொல்கிறேன். தேரோட்டியே, என் உள்ளத்தை புரிந்து வைத்திருக்கிறாய். தேரை நிறுத்து. அதோ அங்கே பார், எவ்வளவு மகிழ்ச்சியாக மான் கூட்டங்கள் துள்ளி குதித்து ஓடுகின்றன. அந்த மான்குட்டியின் அழகை பார். அதன் மருண்ட பார்வைக்கு இந்த உலகத்தையே பரிசாக அளிக்கலாமே. அரசே, இங்கே சிறிது நேரம் இருந்து விட்டோம். மான்கள் கூட்டமும் சென்று விட்டது. தேரை மெல்ல செலுத்தட்டுமா? செலுத்து. தேர் மெல்ல நகர்கிறது. ஆ, மேக கூட்டங்களை கண்ட மயில்கள் தான் எவ்வளவு மகிழ்ச்சி! தோகையை விரித்து ஆடுகின்றனவே. இவற்றின் தோகைகள் வானவில்லின் அழகை மிஞ்சுகின்றனவே. என்ன அழகிய காட்சி! இயற்கை தரும் இன்பத்திற்கு ஈடு இணை ஏது. தேர் அங்கிருந்து மெல்ல நகர்கிறது. நிழல் தரும் மரங்கள் என்னிடம் ஏதோ பேச முற்படுவதைப் போல உள்ளதே. கொடிகள் அசைந்து ஆடுவது என்னிடம் கொஞ்சுவதைப் போல உள்ளதே. தேர் மெல்ல சென்று கொண்டிருக்கிறது. வழியில் ஒரு முல்லைக்கொடி. அருகில் கொழு கொம்பு இல்லை. அதனால் காற்றில் அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டிருந்தது. இந்த அவலக்காட்சியை கண்டார் பாரி.
அவர் உள்ளம் தவித்தது. ஆ என்று அலறினார். தேரிலிருந்து கீழே குதித்தார். எதிர்பாராது நடந்ததைக் கண்டு திகைத்தான் தேரோட்டி. அரசே, என்ன நிகழ்ந்தது என்று பணிவாக கேட்டான். அரசன் எதுவும் பேசவில்லை. முல்லைக்கொடியே, உன் நிலை இறங்கத்தக்கது. நீ படர்ந்து தலைக்க அருகே கொழுக்கொம்பே இல்லையே. காற்று அலைகளைக்க நீ அங்கும் இங்கும் அசைந்து துன்புறுகிறாய் என்று கூறி அவர் முல்லைக்கொடியை முற்றிலுமாக பார்த்தார். அது தன்னை பார்த்து ஏங்குவது போல் தோன்றியது. வள்ளல் பாறையின் உள்ளத்தை இந்த காட்சி நெகிழ வைத்தது. தேரோட்டியை, தேரை இந்த முல்லைக்கொடியின் அருகே நிறுத்து என்றார் பாரி. அவனும் அவ்வாறே செய்தான். வள்ளல் பெருமான் அந்த முல்லைக்கொடியை அன்புடன் தடவி கொடுத்தார். மெல்ல கொடியை தேரின் மேல் படர விட்டார். தன்னை மறந்து அங்கேயே நின்றார். அன்பான மாணவர்களே, இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய பரம்பு நாட்டின் இயற்கையை பற்றியும் கொடைவள்ளலாம் பாரிவள்ளலை பற்றிய செய்திகளைத்தான் நாம் இந்த பாடப்பகுதியில் பார்த்தோம். மிக அழகாக இயற்கையை ரசித்து எழுதப்பட்டுள்ள ஒரு கட்டுரையாகும். இந்த பாடப்பகுதியை நீங்கள் மீண்டும் மீண்டும் வாசிக்க வேண்டும். அப்படி வாசிக்கும் போதுதான் இதில் இருக்கக்கூடிய அழகான சொற்கள் உங்களுக்கு எளிதில் புரிந்து கொள்ள முடியும். அவற்றை அனுபவித்து நீங்கள் உணர முடியும். உங்கள் பாடப்புத்தகத்தில் உள்ள தொடர் செயல்பாடுகளை பார்ப்போம். பாருங்கள், முதல் செயல்பாடு, வள்ளல் பாரியும் தேரோட்டியும் உரையாடலை நாடக வடிவில் எழுதுங்கள், நடித்து காட்டுங்கள் என்ற ஒரு செயல்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது. வள்ளல் பாரியும் தேரோட்டியும் உரையாடுவதை நாடக வடிவில் எழுதுங்கள், நடித்து காட்டுங்கள் என்ற ஒரு செயல்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது. நான் தற்போது ஒரு காட்சியை நாடக வடிவில் உரையாடல் வடிவில் உங்களுக்கு இங்கே அறிமுகப்படுத்துகிறேன். இதே போல் மற்றொரு வேறொரு பகுதியை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நாடக வடிவில் நீங்கள் எழுதி நடிக்க வேண்டும். பாருங்கள், உரையாடல் வடிவில் மிக அழகாக எழுதப்பட்டுள்ளது. இதே போல் வேறொரு பாடப்பகுதியை நீங்கள் உரையாடல் வடிவில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எழுத வேண்டும். இப்பாடப்பகுதி வரும் வர்ணனை சொற்களை குறிப்பேட்டில் எழுதுங்கள் என்று ஒரு செயல்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது. அன்பான மாணவர்களே, இப்பாடப்பகுதியில் நிறைய சொற்கள் காணப்படுகிறது, வர்ணனை சொற்கள் காணப்படுகிறது. அந்த வர்ணனை சொற்களை நீங்கள் எழுதிய உங்களுடைய குறிப்பேட்டில் எழுதி உங்களுடைய ஆசிரியருக்கு அனுப்பி கொடுக்க வேண்டும். நாம் பாடப்பகுதிக்குள் நுழைவதற்கு முன்பாக ஒரு சிறிய காணொலியை காணுங்கள். நம்முடைய தேசிய கவியார் மகாகவி பாரதியார். மகாகவி பாரதியார் எழுதிய தேமதுர தமிழ் என்ற பாடலைத்தான் நாம் இன்றைய வகுப்பில் படிக்க இருக்கின்றோம். அன்பான மாணவர்களே, பாடல் பகுதியை நான் ஒரு முறை வாசிக்கிறேன். என்னோடு சேர்ந்து நீங்கள் வாசிக்கவும். புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தேமதுர தமிழ். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் இகழ்ச்சி சொல பான்மை கெட்டு நாமமது தமிழரென கொண்டு இங்கு வாழ்ந்திடுதல் நன்றோ சொல்லிர். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை.
உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. ஊமையராய் செவிடர்களாய் குருடர்களாய் வாழ்கின்றோம். ஒரு சொற்கேளீர் சேமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வேன். சேமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வேன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். அன்பான மாணவர்களே, நீங்கள் இந்த தேமதுர தமிழ் என்ற பாடலை, மகாகவி பாரதியார் அவர்கள் எழுதிய பாடலை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், மீண்டும் மீண்டும் வாசிக்க வேண்டும். வாசித்து அதனுடைய கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். இனி உங்களுடைய பாடப்புத்தகத்தினுடைய தொடர் செயல்பாடுகளை பார்ப்போம். அதற்கு முன்பாக இந்த வகுப்பில் நாம் பார்த்த மகாகவி பாரதியாரை பற்றிய செய்தி தொகுப்பில் இருந்து அவருடைய வாழ்க்கை குறிப்பு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், தயாரிக்க வேண்டும். அதாவது ஆசிரியர் குறிப்பு தயாரிக்க வேண்டும். மகாகவி பாரதியார் பற்றிய ஆசிரியர் குறிப்பு தயார் செய்யவும். சரியா? இனி உங்களுடைய பாடப்புத்தகத்தில் உள்ள தொடர் செயல்பாடுகளை பார்ப்போம். பாருங்கள், பாடலை வாசித்து தமிழ் மொழியின் சிறப்புகளை எழுதுங்கள் என்று ஒரு செயல்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது. நம்முடைய பாடலில் தமிழ் மொழியின் சிறப்புகள் மிக அழகாக இங்கு எடுத்து இயம்பப்பட்டுள்ளது. அவற்றை நீங்கள் உங்களுடைய குறிப்பேட்டில் எழுத வேண்டும். இரண்டாவது செயல்பாடு, உங்களுக்கு பிடித்த பாரதியாரின் கவிதைகளை திரட்டி நமது கவிதை புத்தகத்தில் எழுதும். மூன்றாவது செயல்பாடு, உங்களுக்கு தெரிந்த திருக்குறள்களை குறிப்பேட்டில் எழுதவும். அடுத்த செயல்பாடு, முல்லைக்கு தேர் என்ற பாடப்பகுதியை உங்களுடைய சொந்த நடையில் கதையாக கூற வேண்டும். உங்க வீட்டில் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ நீங்க என்ன செய்யணும், இந்த முல்லைக்கு தேர் என்ற பாடப்பகுதியை நன்றாக வாசித்து அதை உங்களுடைய சொந்த நடையில் கதையாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கூற வேண்டும். அன்பான மாணவர்களே, உங்களுடைய பாடப்புத்தகத்தில் 63வது பக்கத்தில் அகர முதலி என்று ஒரு பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது இதுவரை நாம் படித்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய கடினமான சொற்களுக்கான பொருள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த அகர முதலியை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய குறிப்பேட்டில் எழுத வேண்டும். அவற்றை நன்றாக வாசித்து அதனுடைய பொருளையும் நீங்கள் படிக்க வேண்டும். அன்பான மாணவர்களே, இன்றைய வகுப்பு இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.